மிக மிக தொன்மையான மிக மூத்த மொழி தமிழ்தான். இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாது. என்னை கைது செய்யக்கூடாதுன்னு போராடின அவரை கைது பண்ணிட்டு என்னை விட்டுட்டாங்க. ஆட்சி உங்களுக்கு தெரியும், பிஜேபியினுடைய நீச்சி கிளை ஆட்சி தான் அது. அவர் அடிமையாக இருக்கிற விரும்பலை, நாங்களும் விரும்பலை. அது இப்போ நமக்கு ஒரு அரசு, அரசுன்னு சொல்லக்கூடாது, தரிசுன்னு தான் சொல்லுங்கள். கேவலம் பெண்களை போற்றாத எந்த சமூகத்திற்கும் உயர்வு கிடையாது, பெருமை கிடையாது. கோயில்களை பெண்கள் வரக்கூடாதுங்கிறான். டேய், பெண்களை விட புனிதமானது உலகத்திலே ஒண்ணும் கிடையாது. முட்டாப்பல முட்டாப்பல, இந்த பூமி பந்து புனிதப்பட்டு இருப்பதே பெண்களால தான். அயோத்தியில ராமரை வச்சு அரசியல் செஞ்சுட்டு மாதிரி ஐயப்பனை வச்சுக்கிட்டு ஆடிக்கிறான். அவன் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஊடறுத்து போக முடியல, ஏறி மிதிச்சிருவான். ஐயப்பனை பிடிச்சி தொங்குறான், அவர் பாவம். நீ பெண்களை போய் என்ன, வெங்கடா சரஸ்வதி கோயிலுக்கு போகலாம், சிவன் கோயிலுக்கு போகலாம், முருகன் கோயிலுக்கு போகலாம், ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடாதா? எங்கள் பெண்கள் அது தீட்டாயிருமா? ஐயோ சார், இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சார் வைத்தியகரப்பயில் முட்டாப்பல தீர்ப்பு அப்படி கொடுக்க வைக்கிறது. அப்புறம் உள்ளே போகாத அப்படி. ஏய், நாங்கள் வர்றோம், ஐயப்பன் கோயிலை கட்டுறோம், பெண்கள் மட்டும் வழிபட வேண்டும் என்று சட்டம் போடுறோம். சரி, எங்கள் ஆத்தாள் அக்கா என் தங்கச்சிக்கு தீட்டுடா. சரிடா, பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வேண்டாம் கோயில்கள் உள்ள அவருக்கு மென்சஸ் வருதாடா, அவரும் தீட்டாடா. பரதேசி நாய்களை இந்த அயோக்கிய பயிலுக்கு சொல்கிறாங்க, கோயிலுக்குள்ள பெண்கள் போனால் புனிதம் கட்டுடுங்க. பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை, எங்கள் தலைவங்கள் கற்பிக்கிறார். என்னுடைய பேரன்பிற்கினிய அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்கள் தயாரித்து இயக்கி தன்னுடைய அன்பு மகன் துக்ளக் அவர்களை அறிமுகம் செய்திருக்கிற கடம்பான் பாறை பாட்டு வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு பெரிதும் மகிழ்கிறேன். பங்கேற்று வாழ்த்தி அமர்ந்திருக்கிற அத்துணை பெரிய ஆளுமைகளுக்கும், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எதிர்க்க துணிந்தவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத், அவனே உண்மையான புனித போராளி என்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி மொழியின் வழி நின்று வாழ்கிற ஒரு புனித போராளியாகத்தான் நான் என்னுடைய அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்களை பார்க்கிறேன். இதற்கு முன்பு எங்கள் நிலத்தில், எங்கள் இனத்தில் எங்களுடைய தாத்தா கண்ணியமிக்க காயிதே மில்லத்து, காயிதே மில்லத் என்றால் மிக உயர்ந்த வழிகாட்டி என்று பொருள். அவர்தான் இந்திய ஆட்சி மொழியாக எந்த மொழியை கொண்டு வருவது என்ற விவாதம் நடக்கிற போது, இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி எதுவோ அதுதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்கிற கருத்து. அப்போது நம்முடைய தாத்தா, இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டுமென்றால் அது தமிழ் மொழிதான் இருக்க வேண்டும். இந்திய மொழிகளிலேயே மிக மிக தொன்மையான மிக மூத்த மொழி தமிழ்தான். இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாது. அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு அளப்பெரிய பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டு. எனவே தமிழ்தான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று வாதிட்ட பெருந்தகை நமது தாத்தா காயிதே மில்லத் அவர்கள். அப்போது நேரு அவர்கள், காயிதே மில்லத்து சாஹிப் அவர்கள் எழுந்து பேச ஆரம்பிக்கும் போது, உருது தான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் இஸ்லாமியர் என்றால் உருது பேசுகிறவர் என்று தான் அவர்கள் கருதியிருக்கிறார். அப்போது காயிதே மில்லத்து, நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தே நீங்கள் தமிழை கேட்கிறீர்கள் என்று நேரு அவர்கள் கேட்டதற்கு நமது தாத்தா, இஸ்லாமியங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி என்று பேசியவர். நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் என்று பேசினார். அவர் வழி வழியே வந்த மானத்தமிழ் மறவன் என்னுடைய அண்ணன் பழனி பாபா அவர்கள். நான் தமிழன், நாங்கள் இருந்த மதம் தான் எனக்கிட்ட வந்துச்சு, நான் மதத்தை தேடி போகலை. என் அண்ணன் பழனிபாபா அவர்கள், என் அன்பான மக்களே, நீங்கள் மதமாக சாதியாக பிளந்து விரிந்து கிடந்தால் உங்களை தனிமைப்படுத்துவார்கள், அச்சப்படுத்துவார்கள். மொழி இனமாக நின்றால் நீங்கள் பேராற்றலை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று கற்பிக்கிறார். அந்த வழி வழியே வருகிற ஒரு வீரத்தமிழ் மானத்தமிழ் மறவனாக நான் என்னுடைய அண்ணன் மன்சூர் அலிகானை பார்க்கிறேன்.
நான் அவரை கூப்பிடல, என் பக்கத்துக்கு வாங்க, என்னோட வந்து நில்லுங்க, அதான் நான் கூப்பிடல. நான் சிறுவனாக இருக்கிற போதே அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவர், எங்கள் ஐயா கூட பல அரசியல் இயக்கங்களுக்கு போனவர். அவருக்கு முதிர்ச்சி இருக்குது, அறிவு தெளிவு இருக்குது, புரிதல் இருக்குது, யோசிக்கிறாரு அவன் சரியாக இருப்பான்னு. அப்புறம் என்கிட்ட வர்றாரு, எனக்கு எப்படி வர்றாரு, மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகைக்கு நாங்கள் கருப்புக்குடி காட்டுறோம், காட்டி ஒரு அரங்கத்தில் எங்களை எல்லாம் கைது பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ என்னை கைது செஞ்சு உள்ளே போட போகிறாங்க. என்னை கைது செய்யக்கூடாதுன்னு போராடின அவரை கைது பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டாங்க. அந்தப்போ நான் ரொம்ப மன கஷ்டப்பட்டேன். எனக்காக வந்து ஒரு மனிதன், சரிங்க, என் தம்பி துக்ளக்கும் அவங்க தம்பி அவரும் என் கூட வீட்டில் வந்து பார்த்தாங்க. நான் ரொம்ப மனத்து ஏற்பட்ட காலங்களில் அது ஒன்று, அது அந்த காலம் எப்படியாவது வெளியில் எடுத்துடணும். ஏன்னா குண்டாசு ஆட்சி உங்களுக்கு தெரியும், பிஜேபியினுடைய நீட்சி கிளை ஆட்சி தான் அது. மன்சூர் அலிகானவன்னா குண்டாசு போட்டுடணும்னு நினைப்பாங்க. அது எப்படியாவது அந்த குண்டாசு சட்டத்திலேருந்து அவரை வெளியில் கொண்டு வந்துடணுன்ட்டு பெரும் போராட்டம் போராடி எடுத்தோம், வெளியில் எடுத்தோம். அது வேற அச்சப்படுற ஆள் இல்லை நினைக்கிறத எங்கள் சுந்தரவள்ளி எங்கள் பேராசிரியர் கூட சொன்னாங்க, மனசில் பட்டது பேசணும். அடிமை எப்படி உருவாகிறான், ஒரு அடிமை அநீதி எதிர்க்கு துணிவில்லாதவன் சகித்துக்கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக்கொள்கிறவன் அடிமையாகிறான். இதுதான் இதுதான் இருக்கிறது. அவர் அடிமையாக இருக்கிற விரும்பலை, நாங்களும் விரும்பலை, அதுதான் பிரச்சனை. இங்கே உலக புரட்சியாளன்லாம் இங்கே பாருங்கள், ஹோசிமின் வியட்நாம் விடுதலைக்கு முன்னெடுக்கும்போது ஒரு புரட்சிகர முழக்கத்தை முன் வைக்கிறான், 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானதுங்கிறான். அதையே தான் புரட்சியாளர் என்ன அம்பேத்கர், 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானதுங்கிறார். இந்த தத்துவங்களை உள்வாங்கிய எங்கள் தலைவன் என்ன சொல்கிறான், 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானதுங்க. அப்படி அடிமையாவால் அவர் விரும்பலை, அச்சப்படலை. அது இப்போ நமக்கு ஒரு அரசு, அரசுன்னு சொல்லக்கூடாது, தரிசுன்னு தான் சொல்லுனதை. இது ஏதோ ஒன்று ஒன்று நடக்குது. என்ன விமர்சித்தாலும் மான ரோசம் சூடு எதுவும் வர்றதில்லை. நானும் வாய் வலிக்க திட்டிட்டு சோர் வாயிட்டேன். இதுக்கு மேலே பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. ரொம்ப என்ன மானங்கட கேட்டாலும் அதுக்கு ஒன்றும் உரைக்கிறது இல்லை. அதிகபட்சமானா வழக்கு, திடீர்னு முடி வெட்டிக்கிட்டீங்க காலையில் 2 காவலர்கள் வந்து அவையும் மரியாதை தான் இருக்காங்க. என்ன நம்ம ஆளுக்கு தானே அண்ணா, நாங்கள் இந்த காவல் நிலையத்துலேருந்து வரோம். என்னப்பா நீங்கள் 2013 ஆம் ஆண்டு, 13 ஆம் ஆண்டு என்னப்பா, எங்கே பேசியிருக்கேன்ப்பா, எங்கே என்ன பேசியிருக்கேன் தெரியலண்ணே, நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து கேட்டுக்கிறீங்கண்ணே. ஒரு அழைப்பானையை கொடுத்துட்டு இன்னும் வழக்குன்னு இல்லை, 196 வழக்கு என் மேலே. நான் சரி என்னதான் முடியதை போட்டு தான் பாருங்களே அப்படின்னு. அவ்வளோதான் அவங்களால முடியும், அச்சப்பட்டு ஒன்றும் ஆகிறது இல்லை. அதனால் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கிறாங்க, ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்று சொல்கிறாங்க. நான் தெளிந்து உணர்ந்திருக்கிறேன், நான் அடிமை, நான் ஒரு இந்திய அடிமை, நான் விடுதலை பெறலை. நான் மொழி அடிமை, சாதி அடிமை, மத அடிமை, கடவுள் அடிமை, எனக்கு ஒரு விடுதலையும் கிடையாது. நான் ஒரு பொருளாதார அடிமை. இந்தியா வந்து வெறும் அற்ப அரசியல் விடுதலை தான் பெற்றுக்கு. ஒரு விடுதலைங்கிறது பல படிநிலைகளை கொண்டது. அறிவார்ந்த எனது அன்பு சொந்தங்கள், என் தம்பி தங்கைகள் விளங்கிக் கொள்ளணும், இது விடுதலையே பெறலை, இது ஒரு ஏமாற்று வெற்று சொல். சமூக விடுதலை இருக்குது, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற ஏற்றதாழ்வற்ற சமூக விடுதலை, அதை இந்தியா பெறலை. ஏழை பணக்காரன் பாகுபாடற்ற வர்க்க விடுதலை பெறணும், அதை இந்தியா பெறலை. பாலியல் வேறுபாடற்ற ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை அடையணும், அது இந்தியா பெறலை.
இந்த விடுதலையெல்லாம் பெறலை, இந்தியா பெறலை. கேவலம் பெண்களை போற்றாத எந்த சமூகத்திற்கும் உயர்வு கிடையாது, பெருமை கிடையாது. சீன பெருஞானி கன்ஃபியூசியஸ் சொல்றான், என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றவர்களே, என் அன்பு தம்பி தங்கையில கற்பிக்கிறான், உன் தாயை மட்டும் கண்ணீர் சிந்த விட்டுறாதேங்கிறான். உன் தாயின் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் கடவுள் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்றான். இவன் பைத்தியகார பைய, கோயிலுக்குள்ள பெண்கள் வரக்கூடாதுங்கிறான். டேய், பெண்களை விட புனிதமானது உலகத்திலே ஒன்றும் கிடையாதுடா. முட்டாப்பலை, முட்டாப்பலை. இந்த பூமி, இந்த பூமி பந்து புனிதப்பட்டு இருப்பதே பெண்களால் தான். இந்த பைத்தியகார பயிலுக அயோத்தியில் ராமர் வச்சு அரசியல் செஞ்சுட்டு மாதிரி ஐயப்பனை வச்சுக்கிட்டு ஆடிக்கிறான். அவன் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஊடறுத்து போக முடியல, ஏறி மிதிச்சிருவான். ஐயப்பனை பிடிச்சி தொங்குறான், அவர் பாவம். பைத்தியகரப்பயில், நியாயமா நாங்க தாண்டா கோயிலுக்குள்ள போக கூடாது பெண்கள் சொல்லியிருக்கணும், நாங்க கடவுள் மறுப்பாளர்கள், இறை நம்பிக்கை அற்றவர்கள், நாங்க தாண்டா சொல்லியிருக்கணும். முட்டாப்பல, நீ பெண்களை போய் என்ன, வெங்கடா சரஸ்வதி கோயிலுக்கு போகலாம், சிவன் கோயிலுக்கு போகலாம், முருகன் கோயிலுக்கு போகலாம், ஐயப்பன் கோயிலுக்கு போக கூடாது எங்க பெண்கள், அது தீட்டாயிருமா சார், இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது பேச்சுலர் சாமி, அப்ப அனுமார் பிள்ளையாரெல்லாம் என்ன சாமிடா, அவரும் அவரும் பேச்சுலர் தானடா. பாருங்க இவங்கள, இந்த பயல்களை இவங்களா வழக்கு போடுவாங்களாம், போட்டதார் இவங்க தான், தீர்ப்பு இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. தீபக் மிஸ்ரா இறங்கும்போது, ஏன் அவரு இவன் போட்டாள் தான், இவாள் தான் அது தீர்ப்பு அப்படி கொடுக்க வைக்கிறது, அப்புறம் உள்ள போகாத, உள்ள போகாத அப்படின்னு. ஏய், நாங்கள் வர்றோம், ஐயப்பன் கோயிலை கட்டுறோம், பெண்கள் மட்டும் வழிபட வேண்டும் என்று சட்டம் போடுறோம். பாரு சார், எங்கள் ஆத்தால் அக்கா என் தங்கச்சிக்கு தீட்டுடா. சரிடா, பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வேண்டாம் கோயில்கள் உள்ள, அவருக்கு அவருக்கு மென்சஸ் வருதாடா, அவரும் தீட்டாடா, பரதேசி நாய்களா அவர், அது ஒரு மானங்கட்ட கழுத. வெளியில் பதவியை விளைச்சி வெளியில் போய் கேவலப்படுத்தாமல் இவங்கள ஓரத்தில் மரத்தினருக்கு வந்து யாகம் வளர்த்துக்கிட்டு கேவலம் அவர். இந்த அயோக்கிய பயில்கள் சொல்கிறாங்க, கோயிலுக்குள்ள பெண்கள் போனால் புனிதம் கட்டுடும். பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம், பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை, எங்கள் தலைவர்கள் கற்பிக்கிறான். பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே, புரட்சி பவளன் பாடுறான். பெண்களை போற்றாத எந்த சமூகமும் பெருமை அடையாது. இப்படி ஒரு கேவலம் எங்கேயாவது இருக்கா பாருங்க, சட்டத்திற்கு முன்பு எல்லாரும் சமமா, ஆனால் சாமிக்கு முன்னாடி சமம் இல்லையா. சரி, பெண்களை படைச்சது யாரு, சாமி தானே, ஏன் படைக்குது அப்படி. இந்த மாதிரி மனநிலை கொண்டவங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு இது ஒரு பைத்தியக்கார கூட்டம். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் நெட் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.